ஜென் கதைகள். புத்த ஞானம் என்பது எல்லாமே ஒன்றுதான், அது வேறு இது வேறல்ல. வேறுபாடுகள் சலனங்களால் நிகழ்பவை. சலனமற்று இருப்பதே பரிநிர்வாணம், அதுவே முக்தி நிலை அப்படின்னு சொல்லுவதுதான் புத்த ஞானம். ஜென் குருமார் வாழ்விலும் சரி உபதேசங்களிலும் சரி அதிகமா இதுதான் காணப்படும். ஜென் குரு ஒருவரிடம் ஒருத்தர் கேட்கிறார், புத்தர் என்பது என்ன அப்படின்னு கேட்கிறப்ப, விகாரத்தில் இருப்பது அப்படின்ட்டு குரு சொல்றாரு. அது வெறும் சிலைதானே அப்படின்னு வந்தவர் சொல்றாரு. ஆமா அப்படின்னு தயக்கமே இல்லாம குரு பதில் அளிக்கிறாரு. அப்படின்னா எது புத்தர் அப்படின்னு சொல்றப்ப, விகாரத்தில் இருப்பதுதான் அப்படின்னு குரு எந்தவித சலனமும் இல்லாம பதில் சொல்றாரு. வந்தவர் வந்து, சுவாமி புத்தரே 10 பிறவிகள் எடுத்தாராமே அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு குரு ஆமா அப்படின்னு தலையசைக்கிறாரு. 10 பிறவிகள் எடுத்தும் அவரால் புத்த நிலையை அடைய முடியவில்லையாமே அப்படின்னு அடுத்த தன்னோட சந்தேகத்தை அவர் சொல்றார். அதுக்கு குரு, அதுதான் புத்த நிலை அப்படின்னு தீர்மானமான குரல்ல சொல்றாரு. தியானம் இருந்தும் ஏன் அவரால் புத்தர் நிலையை அடைய முடியவில்லை அப்படின்னு வந்தவர் தெளிவு பெற அடுத்த கேள்வியை தொடுக்கிறாரு. அதுக்கு குரு, ஏன்னா அவர் புத்தர் அப்படின்னு புன்னகையோட பதில் வருது குரு கிட்ட இருந்து. புத்த நிலை என்பதும் புத்தர் என்பதும் வேறு வேறு. புத்தரை விடவும் புத்தம் உயர்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுவதுதான் இந்த அழகான கதை. புத்தரோட வாழ்வை அலசுவதோ, புத்தரின் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதோ, புத்தரை வணங்கி வழிபடுவதோ ஒருவரை புத்தராக்கி விடாது. உள்ளுணர்வால் விழிப்புற்று ஒன்றுவதே புத்த நிலை.